வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னென்னா தேர்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ஸ். தேர்ட் ஆர்டர் ரியாக்ஷன்னா என்ன, அப்புறம் நம்ம சொன்ன மாதிரி ஆல்ரெடி பார்த்த மாதிரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், அதனுடைய இன்டெக்ரல் ஈக்குவேஷன், அப்புறம் ஆஃப் லைஃப் பீரியடு, கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன், அப்புறம் அதனுடைய சில எக்ஸாம்பிள்ஸ், அப்புறம் வழக்கம் போல் எம்சிக்யூஸ் பார்க்க போகிறோம். சரி ஓகே, பாருங்கள் நம்ம தேர்ட் ஆர்டர் ரியாக்ஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் டிட்டர்மைன்ட் பை த வேரியேஷன் ஆஃப் த்ரீ கான்சன்ட்ரேஷன் டேர்ம். அப்போ ஒரு ரியாக்ஷனில் வந்து மூணு கான்சன்ட்ரேஷன் டேர்மை பொறுத்து அந்த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் டிட்டர்மைன் பண்ண முடிஞ்சுது, அதாவது தீர்மானிக்கப்படுது அப்படின்னா அந்த ரியாக்ஷன் பேர் தான் தேர்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, எப்படின்னு பார்க்கணுமா, பாருங்களேன். மொத்தம் ரெண்டு டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆல் த ரியாக்டன்ஸ் ஆர் சேம். என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி கிவ்ஸ் ப்ராடக்ட். அப்போ மொத்தம் மூணு ரியாக்ஷன் வந்து இங்கே இன்வால்வ் ஆகுது. இந்த மூணு ரியாக்ஷனுடைய கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்கணுமா, சேமாக இருக்கணுங்கிறாங்க. இப்போ ஒன் மோல், ஒன் மோல், ஒன் மோல் வச்சுக்கோங்க. அப்போ இதனுடைய ரேட்லாம் நம்ம எழுந்தோம்னா, எக்ஸ்பிரிமெண்டல் ரேட்டில் எழுந்திங்கன்னா, ரேட்ஸ் ஈக்குவல் டு கே இன்டூ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சி. கரெக்டாக ஒன் மோல், ஒன் மோல், ஒன் மோல். நமக்கு தெரியும் சம் ஆஃப் த பவர்ஸ் ஆஃப் த கான்சன்ட்ரேஷன் டேம் ஆஃப் த ரேட்லா விச் இஸ் டிட்டர்மைன் பை த என்னது எக்ஸ்பிரிமெண்ட். அப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்டால கண்டுபிடிக்கப்பட்ட ரேட்லாம் அவனுடைய பவர்ஸ் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் டைம்ல உள்ள பவர்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா அதான் என்னது ஆர்டர். அப்போ நம்ம என்ன கிடைக்குது, த்ரீன்னு கிடைக்குது. சரிங்களா, இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இன்னொன்று சொல்லலாம் நம்ம வந்து, அது யார் பார்த்தீங்கன்னா, த்ரீ மாலிகுல்ஸ் ஆஃப் த சேம் ரியாக்டன்ட் ஆர் இன்வால்வ்டு. அதாவது ஒரு ரியாக்டன்ட் தான், அதில் என்ன சொல்கிறாங்க, த்ரீ மாலிகுல்ஸ், மூணு மாலிகுல்ஸ் இன்வால்வ் ஆகுது. அப்போ அந்த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த வேகத்தை தீர்மானிக்கிறது யார் பார்த்தீங்கன்னா, இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம அதை சேம் தான். அப்போ த்ரீ டைம்ஸ். அப்போ இந்த ரியாக்ஷனுக்கு வந்து நீங்கள் ரேட்டில் எழுந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரேட்ஸ் ஈக்குவல் டு K into concentration of A power 3. அப்போ இது என்னது, தேர்ட் ஆர்டர் ரியாக்ஷன் தான். ஓகேங்களா, சரி. இப்போ பொதுவாக உங்களுக்கு வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார் த தேர்ட் ஆர்டர் ரியாக்ஷன் கரெக்டாக என்ன செய்யணும்னா, இதை எழுதணும், டிஎக்ஸ் பை டி டி இஸ் ஈக்குவல் டு கே இன்டூ ஏ மைனஸ் எக்ஸ் பவர் கியூப். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே இன்டெகிரல் ஈக்குவேஷன்னா மொத்தம் ரெண்டு ஃபார்மெட்டில் எழுதலாம், ரெண்டு ஆல்மோஸ்ட் ஒன்று தான், வேறு ஒன்றும் கிடையாது. இதை நம்ம வந்து இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி எழுதுனா இந்த ஃபார்மெட் கிடைக்கும், கீழே உள்ள ஃபார்மெட்டு. சரிங்களா, மேக்ஸிமம் செகண்ட் உள்ளது படிச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் உள்ளது கேட்க வாய்ப்பு இருக்குது, அதனால எழுதியிருக்கேன். K is equal to 1 by 2t into 1 by a minus x the whole square minus 1 by a square. அப்படி இல்லைன்னா K is equal to 1 by 2t into x into 2a minus x by a square into b minus x the whole square. ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் லைஃப் பீரியட், அதாவது நம்ம தேர்ட் ஆர்டர் ரியாக்ஷனுடைய ஹாஃப் லைஃப் பீரியட், அதாவது டி ஆஃப்க்கும் அதனுடைய கான்சன்ட்ரேஷன், இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் வந்து எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், அது பேர் என்னது, ஒரு நிமிஷம், டி ஆஃப்க்கும் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்த்தோம்னா செஞ்சுருப்போம்னா இண்டிபெண்ட் ஆஃப் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் அப்படிலாம் பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா டி ஆஃப்க்கு ஃபார்ம் தெரிஞ்சுக்கோங்களேன், 3/2 kA². அப்போ டி ஆஃப்க்கும் இனிஷியல் கான்சன் நமக்கு தெரியும், ஏ ஸ்மால் ஏ அப்படின்னாலே என்னதுன்னா இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். நல்லா வச்சுக்கோங்க, நம்மளுடைய கைனடிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இனிஷியல் கான்சன்ட்ரேஷன், அதே மாதிரி இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போ இது மாதிரி ஜீரோ டன் அர்த்தம், ஜீரோனா அர்த்தம்னா இது என்னது ஸ்டார்டிங் கான்சன்ட்ரேஷன் அர்த்தம். இப்போ கான்சன்ட்ரேஷன் எதுவும் இருந்தது இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் தான், இதுவும் ரெண்டுமே ஒன்று தான், போத் ஆர் சேம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இதே மாதிரி வேணால் மாற்றி கேட்கலாம் இல்லையா, அதனால் உங்களுக்கு சொன்ன நடனும் கிடையாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டி ஆஃப்க்கும் நம்ம இனிஷியல் கான்சன்ட்ரேஷனுக்கும் இல்லை உள்ள ரிலேஷன்ஷிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். நல்லா கவனிச்சிக்கணும். அப்போ நீங்கள் டி ஆஃப் அதிகமான என்னது இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் கம்மி ஆகும்னு சொல்லலாம், நல்லா கம்மி பண்ணிங்கன்னா டி ஆஃப் அதிகமாகும்னு சொல்லலாம். ஓகேங்களா, அது எவ்வளவு, 2 times, அதாவது ஸ்கொயர்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ ஸ்கொயர் பண்ணிங்கன்னா அப்போ அதை விட என்ன ஆகும், இங்கே வந்து அதிகமாக ரெண்டு பார்த்தா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். இது செகண்ட் பார்த்தீங்கன்னா சொன்னாங்கன்னா டேரக்ட்லி ப்ரொபோஷனல் படிச்சிருப்போம். ஸோ அதை மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ மூணுமே கம்பேர் பண்ணி படிங்க, இதுதான் சொல்ல வரேன். ஆக்சுவலாக இப்போ ஃபஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர், தேர்ட் ஆர்டர், அடுத்து நான் ஜீரோ ஆர்டர் நடத்துவேன், அப்புறம் ஃப்ராக்ஷனல் ஆர்டர் இந்த மாதிரி சொல்லுவேன் நான். ஆக்சுவலாக ஃப்ராக்ஷனல் நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாயிண்ட்ஸாக இருக்காது, கம்மியான பாயிண்ட்ஸ் தான் இருக்கும், அதை விட விட்டுருங்க. இந்த மொத்தம் இந்த நாலு இருக்கு இல்லைங்களா, இந்த நாலுக்கும் இதே மாதிரி ஒரு டேபிள் கால் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்ன, இன்டெகிரல் ஈக்குவேஷன் என்ன, ஓகே ஃபஸ்ட் ஆர்டர் இருக்குதுன்னா செகண்ட் ஆர்டர் இருக்குது, கம்பேர் பண்ணி படிச்சுனா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். அதே மாதிரி ஆஃப் லைஃப்க்கு என்னது, என்ன என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, அப்போ டி ஆஃப்க்கும் இனிஷியல் கான்சன்ட்ரேஷனுக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பு, இதை வச்சு சம் கேட்பாங்க உங்களுக்கு வந்து. சரிங்களா, ஸோ அதுதான் சொல்கிறேன். அப்போ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இங்கே தேர்ட் ஆர்டர் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா டி ஆஃப் ஈக்குவல் டு 3/2 kA². ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் ஆஃப் ரேட் கான்ஸ்டன்ட். நமக்கு ஆல்ரெடி தெரியும் இது வந்து ஜென்ரல் ஈக்குவேஷன் மேலே உள்ளது உள்ளது. இப்போ நான் வந்து தேர்ட் ஆர்டர் ரியாக்ஷன் எழுத போகிறேன். அப்போ என் பசுறீங்க, என்பதில் தேர்ட் ஆர்டர் த்ரீன்னு போடுறீங்க, ஏன்னா மூணாவது ஆர்டர் ரியாக்ஷன் இது. சரி, இங்கே போட்டாச்சு. இப்போ 3-1 எவ்வளோ வரும், 2 வரும். ஓகேவா, கரெக்டாக, ரைட்டு, ஓகே. இப்போ 2 போட்டாச்சு, அடுத்து 1-n, என்பதில் எவ்வளோ 3 போட்டிருக்கீங்க, அப்போ இங்கே -2 வரும், செகண்ட் இன்வர்ஸ் ஆல்ரெடி தெரியும். ஸோ அப்போ மோல் பவர் -2, 2 3 சார் எவ்வளோ, 6 டெசிமீட்டர், 6 -1. அப்போ இதுவும்
உங்களுக்கு கொடுக்கலாம், ஆப்ஷன் கொடுக்கலாம், இந்த மாதிரியும் கொடுக்கலாம். ஸோ நம்ம எல்லாமே என்ன செய்யணும், தயாராக இருந்துக்கணும். ஓகேங்களா, இவ்வளோதான் கான்செப்ட். ஸோ முதல்ல நீங்கள் ஜென்ரல் இந்த இதில் படிச்சிங்கனாலே போதுமானது. நீங்கள் எல்லா எந்த ஆர்டர்லாம் சரி நம்ம என்ன செய்யலாம், சப்ஸ்ட் பண்ணி எழுதிடலாம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இருக்குது பாருங்கள், நம்ம டைமுக்கும் 1/a-x த ஹோல் ஸ்கொயர், நம்ம இந்த இன்டெக்ரல் ஈக்குவேஷன் பார்த்தோம் இல்லைங்களா, அதில் உள்ள எதாவது பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸில் எடுப்பாங்க, எக்ஸ் ஆக்சிஸில் எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கும்போது நமக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்குது, பாசிட்டிவ் ஸ்லோப். நல்லா கவனிச்சுக்கோங்க, எப்போல்லாம் வந்து ஸ்லோப்பில் வந்து இது ஒரு சம்டைம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். கிராஃப் வந்து நம்ம ஞாபகத்துக்கு வரணும், மெயினாக இந்த மாதிரி தலைகீழே வந்துச்சுன்னா அதனுடைய ஸ்லோப் எப்படி இருக்கும்னா நெகட்டிவில் கிடைக்கும், ரைட்டா. இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் இப்படி கிடச்சிதுன்னா, அதுவும் ஸ்ட்ரெயிட் லைன் தான், இது ஸ்ட்ரெயிட் லைன் தான், இப்படி அப்வர்ட்ஸ் நோக்கி போச்சுன்னா அதனுடைய ஸ்லோப் எப்படி நமக்கு வந்து பாசிட்டிவில் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ இங்கே பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா என்னது ஸ்லோப் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் தான், எவ்வளோ வேணா 2k. அந்த மாதிரி இன்டர்செப்ட் இது வந்து எந்த இடத்துல இருந்து வந்து ஒய் ஆக்சிஸில் ஜாயின்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா 1/a². அப்போ இதெல்லாம் சொன்னது வந்து நம்ம நான் சொன்ன மாதிரி டேபிள் மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு வந்து என்னது இன்டர்செப்ட், செகண்ட் ஆர்டருக்கு என்னது, தேர்ட் ஆர்டருக்கு என்னது, ஓகே இந்த மாதிரி இருந்தால் இப்படி தான் சொல்லுவாங்க, கம்பேர் பண்ணி படிக்கலாம், உங்களுக்கு வந்து குழப்பாது. இப்போ நான் தனித்தனி சொல்லும்போது உங்களுக்கு குழப்பிற மாதிரி தெரியும், அப்படி கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு குழப்பவே குழப்பாது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா, ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ரேட்டுக்கும் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட்க்கும் நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இங்கே கவனிங்க, ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இன்க்ரீஸ்டு பை த 8 times. இவ்வளோ தான் 8 times இன்க்ரீஸ் ஆகுமா, எப்போது நீங்கள் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட்டை வந்து டபுள் பண்ணிங்கன்னா. ஓகேங்களா, அதுக்கு காரணம் என்ன, நமக்கு ஆல்ரெடி தெரியும் நான் சொன்ன மாதிரி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்ட் பவர் எனக்கு 3 இருக்குது. இப்போ நான் என்ன செய்யறேன், டபுள் பண்ணுறேன். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் 1 இருந்தது, அப்போ இந்த மாதிரி இருந்துச்சுக்கோங்களா, இப்போ நான் என்ன செய்யறேன், 2 மாத்துறேன். அப்போ டபுள் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட். அப்போ என்ன ஆகும், பவரில் கியூப் இருக்குதா, அப்போ 2³. நம்ம தெரியும் இப்போ 2 × 2 × 2, அப்போ 2 × 2 = 4, 4 × 2 = 8 times. அவ்வளோதான், ஏன்னா அப்போ ரேட்டுங்கிறது இதான் சொன்ன மாதிரி தான் இருக்கா. அப்போ இங்கே டபுள் பண்ணி நம்ம முன்னாடி ரேட்டு வந்து 8 times, அவ்வளோதான். ஸோ இப்போ 8 times இதுதான் கொடுத்துருக்கேன். அப்போ இந்த மாதிரி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன் டபுள் பண்ணும்போது ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வந்து 8 times இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது என்ன ஆர்டர் ரியாக்ஷன் கேட்பாங்க, சம்திங். ஓகேங்களா, அப்போ நம்ம என்ன ஆர்டர் ரியாக்ஷன், அது தேர்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஏன்னா பவரில் 3 இருந்தால் தானே இது 8 times மாறும். இந்த மாதிரி நம்ம போட்டு பார்க்கணும். இப்போ ரேட்லாங்கிறது சும்மா மெமரைஸ் பண்ண மட்டும் கிடையாது, அதை வச்சு சம்மு இந்த மாதிரி கேட்கலாம், இது செம்மே கிடையாது, இது பேசிக் விஷயம் தான், போக போக பார்த்துக்கலாம். சரிங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ரியாக்ஷன் பிட்வீன் நைட்ரஜன் நைட்ரிக் ஆக்சைடு அண்டு ஆக்சிஜன் டு ஃபார்ம் நைட்ரஜன் டை ஆக்சைடு, இது ஒரு ரியாக்ஷன். அடுத்து ரியாக்ஷன் பிட்வீன் நைட்ரிக் ஆக்சைடு அண்டு குளோரின் டு ஃபார்ம் நைட்ரோசைல் குளோரைடு, இது ஒரு ரியாக்ஷன். இந்த எல்லாமே ரியாக்ஷன் என்னது, எக்ஸாம்பிள் ஃபார் என்ன ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆர்டர் ரியாக்ஷன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன் ஆஃப் ஃபெரிக் குளோரைடு பை ஸ்டானஸ் குளோரைடு, என்ன இது ஸ்டானஸ் குளோரைடு. ஓகேங்களா, அப்போ ஃபெரிக் குளோரைடு ரிடக்ஷன் பண்ணுறாங்க, யாரை யூஸ் பண்ணி, ஸ்டானஸ் குளோரைடு யூஸ் பண்ணி. அப்போ இது வந்து ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் ஆக்ட் பண்ணுது, ரைட்டு. அப்போ என்ன செய்ய போகுதுன்னா, அப்போ ஸ்டானஸ் குளோரைடு ரெடியூசிங் ஏஜென்ட் தானே, அப்போ இங்கே வரும்போது இது என்ன ஆக போகுதுன்னா FeCl3 ஃபெரிக் வந்து ஃபெரஸாக மாறப்போகுது. இப்போ பாருங்கள் FeCl2, இப்போ இங்கே தெரியல 2+ ஆக்சிஜன் ஸ்டேட், இங்கே 3+, அப்போ 3+ 2+ மாறுச்சுன்னு அர்த்தம் ஃபெரிக் குளோரைடு வந்து ஃபெரஸ் குளோரைடாக ரெடியூஸ் ஆயிருக்குது. யூஸ் பண்ண ரீஏஜென்ட் யாருன்னா ஸ்டானஸ் குளோரைடு. அப்போ இது என்ன ஆகும் பார்த்தோம்னா ஆக்சிடைஸ் ஆகும், நம்ம தெரியும் இல்லையா. அப்போ ரிடாக்ஸ் ரியாக்ஷன் மாதிரி நடக்குதுங்க, அவ்வளோதான். ஓகேங்களா, இதுவும் தேர்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு எக்ஸாம்பிள் தான். அடுத்த ரியாக்ஷன் பிட்வீன் நைட்ரிக் ஆக்சைடு அண்டு ப்ரோமின், நான் சொன்னோம் இல்லையா, பார்த்தோம் இல்லையா, குளோரின் சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கேயும். சரிங்களா, ஓகே, வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த இடத்துல நான் NaN போட்டுட்டேன், தப்பு, அது சோடியம் கிடையாது, NOBr. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சொல்ல போகிற அடுத்து பார்த்தோன்னா MCQ டேர்ம் பார்க்கலாமா. MCQ போகிறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொன்று இங்கே சேர்த்து பார்த்துருவோம். சரிங்களா, தனித்தனி வீடியோ போட்டால் மட்டும் டைம் எடுத்துக்கிறோம். ஸோ ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் இன்றைக்கி பார்த்துருவோம். இப்போ பாருங்கள், ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனாக வரவும் கிடையாது, என்னோட டெஃபினிஷன், ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் டஸ் நாட் சேஞ்ச் வென் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன் சேஞ்சஸ். என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு ரியாக்ஷனில் ரியாக்டனுடைய கான்சன்ட்ரேஷனை நீங்கள் எவ்வளவு தான் சேஞ்ச் பண்ணாலும் அந்த ரியாக்ஷனுடைய ரேட்டு வந்து என்னாகாதான், டஸ் நாட் சேஞ்ச், சேஞ்சே ஆகாது. ஓகேங்களா, அப்படி சேஞ்ச் ஆகாமல் இருந்ததுன்னா அந்த ரியாக்ஷனுக்கு பேர் தான் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். இவ்வளவுதான், இப்போ ஒரு இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க, ரைட்டா. இதுக்கு நான் வந்து ரேட்டில் எழுதுறேன், K=, அதாவது ரேட் =, ரேட் கான்ஸ்டன்ட் இன்டூ கான்சன்ட்ரேஷன் டேர்ம், கான்சன்ட்ரேஷன் டேர்ம் ஏ மட்டும் தான் இருக்குது. இது வந்து ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன், பவரில் ஜீரோ போட்டுக்கிறேன். உங்களுக்கு தெரியும் எனிதிங் பவர் ஜீரோ என்னது 1. ஓகேங்களா, அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாக என்ன ஆயிருதுன்னா 1 ஆயிருது. அப்போது ஜீரோட ரியாக்ஷனுக்கு மட்டும்தான் யாருக்குமே, மற்ற ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் யாருக்குமே கிடைக்காத ஒரு பெரும் பாக்கியம் கிடைச்சிருக்குது. என்ன பாக்கியம் பார்த்தீங்கன்னா, ரேட்டும் ரேட் கான்ஸ்டன்ட்டுக்கும் ஒரே வேல்யூவும் கிடைக்கும், ஒரே யூனிட்டும் கிடைக்கும். ஓகேங்களா, ரேட் கான்ஸ்டன்ட், ரேட் கான்ஸ்டன்ட் இருந்தால் இருக்குது கே, இது ரேட்டு. ஆனால் மற்றது பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும்.
ஓகேங்களா. ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் மட்டும் என்ன செய்யலாம், இது மாதிரி சம் ரியாக்ஷன்ஸ் கொடுத்துட்டு ரேட் வேல்யூ கொடுத்துருப்பாங்க, ரேட் கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ரெண்டு வேல்யூ ஒரே மாதிரி இருந்ததுன்னா அது கண்டிப்பாக என்ன ரியாக்ஷனாக இருக்கும், அது ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். மீசே கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம் ஓகேங்களா, ஒன்லி ஃபார் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் ஓகேங்களா. சரி, இப்போ இதனுடைய டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா டிஎக்ஸ் பை டிஜி இஸ் ஈக்குவல் டு கே. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டகரல் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ, அதாவது இது வந்து எனி டைம், அதாவது எந்த டைம்லனாலும் மென்ஷன் பண்ணுற மாதிரி, இது வந்து ஜீரோ மட்டும் தான் அர்த்தம், இது இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம சொன்னோம் இல்லையா ஏன்னு, அந்த மாதிரி இது என்ன அர்த்தம், ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு வந்து கொஞ்சம் கூட ரேட் ஆகி போயிருச்சு அது மாதிரி சொல்கிறது சரிங்களா. ஆஃப்டர் டைம் டி சம் அமௌண்ட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறது ஓகேங்களா. அப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ நாட், அப்போ இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஓகேவா, மைனஸ் கேடி, கேங்கிறது ரேட் கான்ஸ்டன்ட், டிங்கிறது டைம். இதே மாற்றி எழுதலாம், கேடி இஸ் ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ நாட் மைனஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ. ஸோ இந்த ரெண்டுமே என்னதுனா இன்டெக்ரல் ஈக்குவேஷன், மெமரைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஃப் லைஃபுக்கும் நம்முடைய என்னது ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனுக்கு இடையில உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதான் ஃபார்முலா, டி ஆஃப் ஈக்குவல் டு ஏ பை டூ கே. அப்போது டி ஆஃப் எப்படி இருக்குது, டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் பார்த்துக்கோங்க. அப்போ டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருந்ததுன்னா அது என்னது ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். அப்போது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் டைம் வந்து நம்ம மீன்ஸ் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் நம்ம அதிகப்படுத்த அடுத்த அதனோட டி ஆஃப் என்னாகும் அதிகமாகிட்டே போகுன்ற மாதிரி மீனிங் வேற ஒன்றும் கிடையாது சரிங்களா. அதே மாதிரி டி ஆஃப்க்கும் ரேட் கான்சன்ட்க்கும் என்ன ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல், அதுவும் டூ டைம்ஸ்னு போட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க ஓகேவா. இது ஃபார்முலா ஜஸ்ட் படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன். இப்போ நம்ம டைமுக்கும் நம்ம இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் சொன்னோம் இல்லையா, சரி அதாவது கான்சன்ட்ரேஷன் சொன்னோம் இல்லைங்களா, அதுக்கும் கிராஃப் வரைஞ்சோம்னா அப்போ ஒய் ஆக்சிஸ் இது என்னது எக்ஸ் ஆக்சிஸ் ஓகேங்களா. வரையும் போது நமக்கு என்ன கிடைக்கும்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அதுவும் டவுன்வர்ட்ஸ். அப்போ என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்கலாம் சார் அப்வேர்ட்ஸுங்கிறீங்க டவுன்வேர்ட்ஸுங்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம், டைம் ஆக ஆக நல்லா கவனிக்கணும். இங்கே வந்து ஒரு செகண்டு ரெண்டு செகண்டு மூணு செகண்ட் வச்சுக்கோங்கண்ணா, ஒரு நிமிஷம் எப்படின்னு வச்சுக்கோங்க, டைம் ஆக ஆக அப்போ டைம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்குது, ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் பத்து நிமிஷம் அப்படி போயிட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ டைம் அதிகமாக அதிகமாக இனிஷியலாக நம்ம எடுத்த அமௌண்ட் இந்த இருக்குது ஓகேங்களா. யார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் அதான் போட்டிருக்கு, இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் இங்கே போட்டிருக்கேன் ரைட்டா. இப்போ டைம் ஆக ஆக என்னாவது அப்படியே கம்மியாகிட்டே இருக்குது, அதை தான் கொடுத்துருக்காங்க டவுன்வர்ட்ஸ் வரணும் கிடையாது. அப்போ டவுன்வர்ட்ஸில் ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்குது, ஸ்ட்ரெயிட் லைன் டவுன்வர்ட்ஸ் நோக்கி கிடச்சிதுன்னா ஸ்லோப் எப்படி சொன்னேன் நான் நெகட்டிவ் இங்கே நெகட்டிவ் ஓகேங்களா. ஸ்லோப்பிங் என்னன்னா மைனஸ் கே. இன்டர்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஏ, அதாவது இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரியும் கொடுத்துருப்பாங்க ஓகேவா, அவ்வளோதான் வேற ஒன்றுமே கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் ஆஃப் ரேட் கான்ஸ்டன்ட் கே, நமக்கு ஆல்ரெடி தெரியும் இது ஜென்ரல் ஈக்குவேஷன். இப்போ நம்ம என்ன செய்யறீங்க, என் ஈக்குவல் டு ஜீரோ சப்ஸ்டிட்யூட் பண்ண போறீங்க, ஜீரோனா என்ன வரும் இங்கே மைனஸ் ஒன்று வந்துடும், இப்போ மைனஸ்னா மைனஸ் த்ரீ அவ்வளோதான், அப்போ டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கேனது ஒன் மைனஸ் ஜீரோ அப்போ ஒன்று தான், அப்போ மோல் பவர் ஒன்று தான், பிரச்சனை கிடையாது. செகண்ட் இன்வர்ஸ் அப்படியே போட்டுற வேண்டியதான். இதான் என்னது ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனுடைய ரேட் கான்ஸ்டன்டுடைய யூனிட். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே வந்து ரேட் டு ரேட் கான்ஸ்டன்ட் எப்படி இருக்குன்னு சொன்னேன், வேல்யூ ஈக்குவலாக இருக்கும் அதனுடைய யூனிட்டும் சேமாக இருக்குன்னு சொன்னேன். இப்போ யூனிட் ஆஃப் ரேட் இஸ் ஈக்குவல் டு யூனிட் ஆஃப் ரேட் கான்ஸ்டன்ட், அதுதான் கேட்டிருக்கேன் வேற ஒன்றும் இல்லை. சரி, இதில் டேரக்ட் கொஸ்டின்ஸாக என்னுடைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் கேட்பாங்க, ஸோ நிறைய கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக இதுலேருந்து தான் வரும் ஓகேங்களா. அதுலேருந்து வேற இருந்து வரவே வராது. என்கிட்ட வந்து இந்த சின்கேஜ் அப்படிங்கிற ஒரு அந்த ஐஐடி ப்ளஸ் ஜேஇ எக்ஸாம் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கான புக்ஸ் ஒரு ஆறு புக்கு நம்ம ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ அந்த புக்கில் இருந்து நிறைய எக்ஸாம்ஸ் கொடுத்துருந்தாங்க சரிங்களா. அந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்காக நான் நிறைய அந்த புக்ஸ் நம்ம பூரியன் சர்மா புக் பார்க்குறேன், அது போக இந்த மாதிரி ஐஐடி ஜேஇ ஸோ இந்த மாதிரியான புக்ஸும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் நான். கண்டிப்பாக அதில் உள்ள கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு சேர்த்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஸோ கண்டிப்பாக இந்த தவிர வேறு கேட்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது எனக்கு தோணுது ஓகேங்களா. வேறு ஏதாவது கிடைச்சாலும் நீங்கள் ஆட் பண்ணி படிச்சுக்கோங்க ஓகே. இப்போ பாருங்கள், ஃபோட்டோ கெமிக்கல் ரியாக்ஷன் பிட்வீன் ஹைட்ரஜன் அண்ட் குளோரின் H2, அதாவது ஹைட்ரஜன் குளோரினும் கேசியஸ் ஃபேஸில் கம்பைன் ஆகி HCl ஃபார்ம் ஆகுது, ஃபோட்டோ கெமிக்கல் கண்டிஷன் தான் முக்கியம் ரைட்டுங்களா, அதாவது இந்த பிரசன்ஸ் ஆஃப் லைட்டில். அடுத்து டீகம்போசிஷன் ஆஃப் நைட்ரஜன் ஆக்சைடு, அதாவது டை நைட்ரஜன் ஆக்சைடு ஆன் ஹாட் பிளாட்டினம் சர்ஃபேஸ். அப்போ பிளாட்டினம் சர்ஃபேஸ் சூடான பிளாட்டினம் சர்ஃபேஸில் N2O வந்து நைட்ரஜனாகவும் ஆக்சிஜனாகவும் டீகம்போஸ் ஆகிற ரியாக்ஷனும் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் தான். அதே மாதிரி டீகம்போஷன் ஆஃப் அம்மோனியா இந்த பிரசன்ஸ் ஆஃப் மாலிப்டினம் ஆர் டங்ஸ்டன், நல்லா கவனிச்சுக்கோங்க ரெண்டில் எதுனாலும் கொடுக்கலாம் ஓகேவா. அப்போ அம்மோனியா வந்து டீகம்போஸ் ஆக நம்ம தெரியும் நைட்ரஜனாகவும் ஹைட்ரஜனாகவும் மாறும், எந்த பிரசன்ஸில் மாலிப்டினம் இல்லைனா டங்ஸ்டன் பிரசன்ஸில் ஓகேங்களா. அது மாதிரி டீகம்போஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அயோடைடு ஆன் த கோல்டு சர்ஃபேஸ் எல்லாம் பாருங்க, அங்கே டங்ஸ்டன் மாலிப்டினம் அங்கே பார்த்தோன்னா பிளாட்டினம் பார்த்தோம், இங்கே பார்த்தீங்கன்னா கோல்டு வருது. ஸோ இப்போ யார் யார் எதோட சர்ஃபேஸும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அயோடினேஷன் ஆஃப் அசிட்டோன் இந்த பிரசன்ஸ் ஆஃப் H+ ion ஓகேங்களா. ஆடினேஷன் தெரியும், அசிட்டோனில் வந்து கார்பன் குரூப் பக்கத்தில் உள்ள கார்பன் வந்து ஆல்ஃபா கார்பன், அப்போ ஆல்ஃபா ஹைட்ரஜன் அது வந்து அசிடிக் அடின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அயோடின் வந்து உள்ளே ஆட் பண்ணுறீங்க, அதான் அயோடினேஷன் சொல்கிறாங்க வேற ஒன்றும் கிடையாது ஓகேங்களா. அந்த அயோடினேஷன் பண்ணக்கூடியது அசிடிக் மீடியத்தில் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க, அந்த ரியாக்ஷன் என்னது ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா
ஆல் என்சைம் கேட்டலிஸ்ட் ரியாக்ஷன்ஸ் ஆர் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். இது என்ன ரீசன் சொன்னாங்கன்னா, அந்த கிட்டத்தட்ட சூடு வாட்டர் மாதிரி சொல்கிறாங்க சரிங்களா. ஏன்னா என்சைம் வந்து நம்ம வந்து எடுக்கிறது வந்து லார்ஜ் எக்ஸஸாக எடுக்கிற மாதிரி இருக்கும், நம்ம எடுக்கிறது கம்மியாக எடுப்போம் ஆனால் அதில் நிறைய இருக்கும். ஸோ அது வந்து கான்சன்ட்ரேஷனில் கணக்கு எடுக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் அது டிபெண்ட் பண்ணி இந்த ரியாக்ஷன் இருக்காது. அப்போ இனிஷியல் கான்சன்ட்ரேஷனை பொறுத்து இந்த ரியாக்ஷன் அமையாத மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் சொல்கிறாங்கன்னா இது என்சைம் கேட்டலிஸ்ட் ரியாக்ஷன்ஸும் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் சொல்கிறாங்க. ஸோ இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க, வேறு ஒன்றும் கிடையாது. சப்ஸ்ட்ரேட் கிவ்ஸ் ப்ராடக்ட் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் என்சைம். ஸோ தீஸ் ஆர் டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன்ஸ். வாங்க நம்ம எம்சிக்கு போயிடலாமா. விச் ஒன் இண்டிகேட்டிங் த ஜீரோ ஆர்டர், அதாவது இந்த கொடுத்துருக்குற இந்த நாலு கிராஃபில் எந்த கிராஃப் வந்து ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனை இண்டிகேட் பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. பார்த்துக்கோங்க, வேறு ஒன்றும் கிடையாது, இல்லை சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது சரிங்களா. கான்சன்ட்ரேஷன் டேமுக்கும் ரேட்டு ஆர்னா இங்கே வந்து ரேட்டு எல்லாத்துக்குமே, ஒய் ஆக்சிஸில் ரேட்டு, எக்ஸ் ஆக்சிஸில் வந்து கான்சன்ட்ரேஷன் டேமில் போட்டிருக்கோம். ஓகே, அடுத்து செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஃபார் சர்டேன் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் டி ஆஃப் இஸ் 100 செகண்ட், ஹவு லாங் வில் இட் டேக்ஸ் ஃபார் த ரியாக்ஷன் டு பி கம்ப்ளீட்டட் 87.5%? அதாவது டிஎஃப் ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுடைய டிஎஃப் வந்து 100 செகண்ட்ஸும் கொடுத்துட்டாங்க சரிங்களா, 100 செகண்ட்ஸாக அது. அப்படின்னா அப்படி இருக்கும்போது ஒரு அதே ரியாக்ஷன், அதாவது ஒரு ரியாக்ஷன் வந்து சேம் ரியாக்ஷன் ஓகேங்களா, சேம் ரியாக்ஷன் வந்து 87.5% கம்ப்ளீட் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் தேவைப்படும் கேட்குறாங்க ஓகேங்களா. நல்லா கவனிச்சுக்கணும், 87.5% ரியாக்ஷன் கம்ப்ளீட் ஆகி இருக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்னு கேட்டிருக்காங்க ஓகேவா. சரி, ஆப்ஷன் ஏ வந்து 115 செகண்டு, ஆப்ஷன் பி 200 செகண்டு, ஆப்ஷன் சி 300 செகண்டு, ஆப்ஷன் டி 400 செகண்டு. ஓகே, அடுத்து தேர்ட் எம்சிக்கு பார்ப்போமா. தேர்ட் எம்சிக்கு பார்த்தீங்கன்னா, இன் ஏ ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் வென் ஏ ரியாக்டன்ட் ஃப்ரம் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன், நான் சொன்ன மாதிரி இருக்கா, ஜீரோ போட்டிருக்காங்க. அப்போ இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஓகேவா, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ மோல்ஸ் ரீச்சஸ் ஏ டி, அதாவது ஒரு பர்டிகுலர் டைம் டீக்கு வந்து மாறி இருக்குது, அப்போ கொஞ்சம் ரியாக்ட் ஆகி போயிருக்குன்னு சொல்கிறாங்க. எப்போ டி செகண்ட்ஸில் ஏதோ பர்டிகுலர் டைமில் இவ்வளோ எடுத்தது இந்த மாதிரி மாறி இருக்குன்னு சொல்கிறாங்க. அது என்ன ரியாக்ஷன் சொல்கிறாங்க, ஜீரோட ரியாக்ஷன் ஓகேங்களா. அப்படின்னா அதனுடைய ரேட் கான்ஸ்டன்ட் என்னவாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க கொஸ்டின் ஓகேங்களா. பாருங்கள், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ டி ப்ளஸ், இதை நான் ரீட் பண்ண தேவையில்லை, அப்படியே ஆப்ஷனே நீங்களே பாருங்கள் சரியா, வேறு ஒன்றும் கிடையாது. மொத்தம் 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள், இன் எ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் வென் லாக் ஆஃப் ஏ பை ஏ மைனஸ் எக்ஸ் இஸ் பிளாட்டட் அகேன்ஸ்ட் எ டி செகண்ட்ஸு, அதாவது இந்த டேர்முக்கும் இந்த டேர்முக்கும் என்ன செய்கிறாங்கன்னா பிளாட் பண்ணுறாங்க ஓகேவா. ஸோ த ஸ்லோப் ஆஃப் த லீனியர் பிளாட், அப்படி நம்ம பண்ணும்போது நமக்கு வந்து லீனியராக ஸ்லோப் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு ஸ்லோப் கிடைக்குது, லீனியர் லைன் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி அந்த ஸ்லோப்னுடைய வேல்யூ சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா வாஸ் 1000 ஓகேங்களா, 1000 சொல்லிட்டாங்க, ஸ்லோப்னுடைய வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ த ரேட் கான்ஸ்டன்ட் வேல்யூ வில் பி, அப்படின்னா அதனுடைய அந்த ரியாக்ஷனுடைய ரேட் கான்ஸ்டன்ட் வேல்யூ என்னவாக இருக்கும், 1.2 × 10⁻² செகண்ட் இன்வர்ஸ், அப்புறம் 1002.303 × 10⁻² செகண்ட் இன்வர்ஸ், அடுத்து சி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 2303 செகண்ட் இன்வர்ஸ், அடுத்து டி ஆப்ஷன் 2.303 × 10⁻³ செகண்ட் இன்வர்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 4 கொஸ்டின் நீ கொடுத்துருக்கேன், இந்த 4 கொஸ்டினுக்கும் ஆப்ஷன்ஸ் நீங்கள் வந்து உங்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ சொல்கிறது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பிஜி தியரி ஓரியண்டடாக நோட்ஸ் தான், ஷார்ட் நோட்ஸ் தான் கொடுத்துருக்குறேன். நிறைய பேர் வந்து யோசிக்கலாம், என்னடா இவன் வந்து ரீட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கான்னு நினைக்காதீங்க. ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி நான் இப்படி தான் படித்தேன், அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஓகேங்களா. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த நோட்ஸை ஃபாலோ பண்ணி படிங்க, இல்லைனா நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற மெட்டீரியலோ இல்லை நோட்ஸோ இல்லை ரெஃபரன்ஸ் புக்கோ உங்களுக்கு எப்படி தோதோ படிச்சுக்கோங்க ஓகேங்களா. தட்ஸ் ஆல். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் பை பை, பை ரத்னா.